இக்காணொலியின் முந்தைய தொடர்காணொலியின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் பாருங்கள். அப்பொழுது இதை அறிந்து கொள்ள உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எஸ்டி ஹோமின் அறிவோம் 1000 தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தலைப்பு இஸ்லாம் பாகம் 2. இஸ்லாமின் வேதங்கள். முகமது நபிக்கும் அவருக்கு முன்னால் வந்து சென்ற வேறு சில தூதர்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டன என நம்புதல் மற்றொரு இஸ்லாமிய கடமையாகும். நபி மூசா அலை அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத், நபி தாவூத் அலை அவர்களுக்கு அருளப்பட்ட சபூர், நபி ஈசா அலை அவர்களுக்கு அருளப்பட்ட இன்சில், நபி முகமது சல் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் ஆகியவை இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களாக குர்ஆனில் குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவை காலப்போக்கில் மனிதர்களினால் திருத்தப்பட்டதாகவும் அதனாலேயே இறுதியாக திருத்தப்பட முடியாததாக முகமது நபிக்கு குர்ஆன் வழங்கப்பட்டதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அருளிய அனைத்து வேதங்களிலும் இறுதியானது அல் குர்ஆன் ஆகும். இறை தூதர்கள். இஸ்லாம் கூறும் இறை தூதர்கள் நபிமார்கள் எனப்படுபவர்கள். உலக மக்களை நேர்வழிப்படுத்த இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட மனிதர்கள் என்பது இஸ்லாமிய நம்பிக்கையாகும். உலகின் முதல் மனிதன் ஆதாம் முதல் அநேக தூதர்கள் பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதாக குர்ஆன் கூறுகின்றது. உலக மக்கள் இறைவனை மறந்து அநீதியின் பக்கம் செல்லும் போது அவர்களை தடுத்து நிறுத்துதல் மற்றும் இறைவனின் செய்தியை அவர்களுக்கு அறிவித்தல் ஆகியவை இவர்களின் கடமையாக சொல்லப்படுகின்றது. முகமது நபி இவர்களில் இறுதியானவராக குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்றார். இறுதி தீர்ப்பு நாள், அதாவது மறுமை அல்லது கியாமத். ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு முதல் மனிதன் ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரை அனைவரும் மீள்உயிர்விக்கப்படுவர். அன்று அவர்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணியங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என நம்புவது ஒரு இஸ்லாமிய கடமையாகும். கியாமத் எனப்படும் இந்த நாளில் அவரவர்களின் செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கமோ நரகமோ தரப்படும் என குர்ஆன் குறிப்பிடுகின்றது. மறுமையை நம்ப வேண்டும் என்பது நம்பிக்கை சார்ந்த 5வது அம்சமாகும். அதாவது ஒரு நாள் அல்லாஹ் முழு உலகையும் படைப்பினங்களையும் அழித்து விடுவான். அந்நாளின் பெயர் கியாமத் ஆகும். பிறகு இறைவன் அனைவருக்கும் மறுவாழ்வு அளிப்பான். அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன் ஆஜராவார்கள். அதற்கு மஹ்டீர் என்று பெயர். எல்லா மனிதர்களும் தங்கள் உலக வாழ்வில் எதை எதை செய்தார்களோ அவை முழுவதும் கொண்ட செயல்பட்டியல் இறைவனின் நீதிமன்றத்தில் சமர்ப்பணமாகும். இஸ்லாமியரின் 6வது நம்பிக்கை விதி. விதி எனப்படுவது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதன் புரிதல் இறைவனுக்கு மட்டுமே உண்டு என நம்புவது இஸ்லாமின் ஒரு கடமை. விதியை பற்றி சிந்திப்பதையோ அல்லது அதை பற்றி தர்க்கம் செய்வதையோ குர்ஆன் தடுக்கின்றது. இந்த பிரபஞ்சமும் இதில் உள்ள படைப்புகள் அனைத்தும் அணுவும் பிசக்காது அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படியே இயங்குகின்றன என்பது இஸ்லாத்தின் இறை நம்பிக்கை சார்ந்த 6வது அம்சமாகும். மனிதனுடைய கற்பனைகள் கருத்துக்கள் கூட அல்லாஹ்வின் நிர்ணயத்துக்கு உட்பட்டவையே. அல்லாஹ்வின் ஞானத்துக்கு புறம்பாகவும் அவன் நிர்ணயித்த விதிமுறைகளுக்கு மாறாகவும் எதுவும் இயங்க முடியாது. இதன் கருத்து மனிதன் சுதந்திரமாக இயங்குவதற்கான அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். அதேவேளை அவற்றில் தன் விதிமுறைகளையும் வைக்க அவன் தவறவில்லை. இது அவனது ஆற்றலில் அறிவில் திறமையில் உள்ளதாகும். மேலும் காணொளிகளுக்கு எஸ்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். நன்றி.